வணக்கம் வேர்ல்ட் இன்ட்ருக்காக நான் டொனேட்டா. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இன்று கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி பாகிஸ்தானில் பரபரப்பாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவரை கைது செய்யும் முயற்சியில் பாகிஸ்தான் காவல்துறை இறங்கியுள்ளது. ஆனால் அவரை கைது செய்ய விடாமல் அவரது வீட்டை சுற்றி ஏராளமான அவரது கட்சி தொண்டர்கள் குவிந்துள்ளார்கள். இம்ரான்கானை கைது செய்ய காவல்துறையினருடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பராதுருப்புகளும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். கூட்டத்தை கடந்து சென்று இம்ரான்கானை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்ட போது கட்சி தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நேற்று மோதல்கள் இடம்பெற்றன. காவல்துறை சில இடங்களில் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தது. கட்சி தொண்டர்கள் காவல்துறையை நோக்கி கற்களையும் தடிகளையும் வீசினார்கள். இந்த வன்முறை சம்பவத்தில் 69 பேர் காயமடைந்தார்கள். அதில் 34 பேர் போலீஸ் அதிகாரிகள் என்று பின்னர் கூறப்பட்டது. அந்த வன்முறை சம்பவத்தின் பின் இம்ரான்கானை கைது செய்யும் நடவடிக்கை நீதிமன்ற உத்தரவுப்படி வியாழக்கிழமை மார்ச் 16 காலை 10 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்தது. நேற்று அதிகாலையில் இம்ரான்கானின் வீட்டுக்கு செல்லும் மின்சாரத்தை காவல்துறை நிறுத்தியது. அத்துடன் தெரு விளக்குகள் அனைத்தும் அந்த பகுதியில் அணைக்கப்பட்டன. இருளில் போய் கைது செய்யலாம் என்று காவல்துறை திட்டமிட்டிருக்கலாம். இருந்த போதிலும் அவரது வீட்டை சூழ்ந்திருந்த தொண்டர்கள் அங்கேயே இருந்தார்கள். நேற்றிரவு இம்ரான்கானின் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் அசாத் உமார் வெளியிட்ட அறிக்கையில் இம்ரான்கானின் வீட்டுக்கு வெளியே இருந்த காவல்துறையினர் தற்காலிகமாகத்தான் அங்கிருந்து அகன்று சென்றுள்ளார்கள். அவர்கள் அருகிலெங்காவது தான் இருந்து கொண்டிருப்பார்கள். நாளை காலை 10 பின் அவர்கள் மிக துரிதமாக இங்கு வர முடியும். அதனால் தொண்டர்களும் இம்ரான்கானின் வீட்டுக்கு மிக அருகில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறப்பட்டிருந்தது. இம்ரான்கானின் வீட்டுக்குள்ளேயே கட்சியின் மற்ற தலைவர்களும் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியிடப்பட்ட உறுதி செய்யப்படாத தகவல்களின்படி இம்ரான்கானின் வீட்டுக்குள்ளே இருப்பவர்களிடம் துப்பாக்கிகளும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இம்ரான்கானை காவல்துறை கைது செய்ய முயற்சி செய்வதன் காரணம் அவர் பிரதமராக இருந்தபோது வெளிநாடுகளால் கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை அவர் விற்பனை செய்தார் என்பது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை இம்ரான்கான் மறுத்திருந்தார். குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு வருமாறு அழைப்பானை கொடுக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. அதனால்தான் அவரை கைது செய்து சனிக்கிழமை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இப்போது இம்ரான்கான் கையால் எழுதப்பட்ட மனு ஒன்றை நீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதில் சனிக்கிழமை நீதிமன்றத்தில் வருவேன் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு காகிதத்தில் கையால் எழுதப்பட்ட ஒரு மனு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சிலர் சந்தேகம் எழுப்பியுள்ளார்கள்.